எப்படி பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பவருக்கு வந்தா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம் ஆந்திர பிரதேஷ்க்குன்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியும் தெலுங்கு தேசம் எந்த விதமா அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்காம ஏபி ஜனங்களை ஏமாத்திருக்காங்கன்னு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த ஸ்டேட் டிவிஷன் பண்ணி ஆந்திரா தெலங்கானா செப்பரேட் பண்ணும்போது ஆந்திராக்கு நியாயமாக வர வேண்டிய கேபிட்டல் சிட்டி இல்லை, கேபிட்டல் இல்லை, அதே மாதிரி ரெவென்யூ டெஃபிஷிட் இருக்குது, எந்த விதமான ஃபேக்ட்ரிஸு எந்த விதமான டெவலப் பண்ணுறதுக்கு இல்லாதனால அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தா தான் ஆந்திர பிரதேஷ் டெவலப் ஆகிறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லி அப்போ இருக்கிற மன்மோகன் சிங் 5 இயர்ஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்லமெண்ட்டில் பிஜேபி அண்ட் தெலுங்குதேசம் 5 இயர்ஸ் பத்தாது, 10 இயர்ஸ் வேணும், 15 இயர்ஸ் வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க மேனிஃபெஸ்டோவில் வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டணி வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திருக்காங்க தவிர அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலன்னா இன்னைக்கு ஏபி டெவலப்மெண்ட்டில் செகண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறவங்க இன்னைக்கு 100th பிளேஸ்க்கு போயிருக்குன்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஓட் ஃபார் நோட், தெலங்கானாவில் எம்எல்சி எலெக்ஷனுக்காக டிஆர்எஸ் எம்எல்ஏ வாங்கும்போது அவங்களுக்கு காசு கொடுக்கும்போது வீடியோ ஆடியோ டேப்பில் அவர் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கி பிஜேபியை அவங்க எந்த விதமான ப்ரெஷர் கொடுக்க முடியல. அதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபி ஸ்டேட்டை சந்திரபாபு நாயுடு அவங்க புள்ள லோகேஷ் கொள்ளடிச்சு ஊழல் பண்ணிவிட்டு இன்றைக்கி பிஜேபி கிட்டே எதுவும் கேட்காம நீங்கள் எங்கள் தப்பு கேட்காதீங்க, நாங்கள் வந்து உங்களை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்க மாட்டோன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க எப்படி போகிறாங்கன்னு நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் சந்திரபாபு நாயுடு பண்ண தப்பு ஓட் ஃபார் நோட் ஆர் ஊழல் இதெல்லாம் அவங்க என்கொயரி போட்டு அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணணும். அதை வந்து சாக்காக வச்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்காம ஏபிக்கு வந்து அநியாயம் பண்ணணும்னு நினச்சா நாங்கள் விடமாட்டோம். ஏன்னா 4 வருஷமாக வைஎஸ் ஜெகன்மோகன் ரெட்டி ஏபி ஜனங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வரலன்னா ஃபேக்ட்ரிஸ் வராது, ஜாப்ஸ் வராது, ஏபி டெவலப்மெண்ட் இருக்காது. அதனால 4 வருஷமாக அவர் போராடிட்டே இருக்காங்க. அவர் குண்டூரில் ஹங்கர் ஸ்ட்ரைக் 9 டேஸ் பண்ணியிருக்காங்க. 10th டே மோடி வராங்க ஆந்திராக்குன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு போலீஸை வச்சு அந்த உண்ணாவிரத்தை கலைச்சிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. வைசாக்ல கேண்டில் ரேலி பண்ணும்போது ஃப்ளைட் இறங்கின ஜெகன்மோகன் ரெட்டியை அங்கே போலீஸ் வச்சு ரிட்டன் அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்க்காக சந்திரபாபு நாயுடு போராட மாட்டாங்க. போராடுற எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதோ அடிக்கிறதோ ஜெயிலில் வைக்கிறதோ வந்து ரொம்ப தப்பான விஷயம். இப்போது நான் பிஜேபியை டிமாண்ட் பண்ணுறேன். ஏன்னா சந்திரபாபு நாயுடு சீட்டர், இன்றைக்கி ஏபியை சீட் பண்ணி அவர் கொடுத்த ப்ராமிஸு ஃபுல்ஃபில் பண்ணல. அவர் மேனிஃபெஸ்டோவில் வச்ச 600 ஹாமியை எதுவும் ஃபில் பண்ணாமல் இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் எது இருக்கும் அது கூட பிஜேபி கிட்டேருந்து வாங்க முடியாதா? அவரை நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் பிஜேபியை டிமாண்ட் பண்ணுறோம். நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மாதிரி நீங்கள் திருப்பதி வந்து வெங்கண்ண மேலே ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்கிறோன்னு சொன்னீங்களோ அது கண்டிப்பாக செய்யணும். அது செய்கிற வரைக்கும் நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி எங்கள் எம்பி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்ச எம்பிஸ் இருக்காங்க, வயசான எம்பிஸ் இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து இன்டெஃபினிட் ஹங்கர் ஸ்ட்ரைக், உயிர் போகிற வரைக்கும் நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க எம்பி பதவிக்கு ராஜினாமா பண்ணி டெல்லியில் உட்காந்துருக்காங்கன்னா ஜனங்களுக்காக எங்கள் வைஎஸ் ஜெகன்மோகன் ரெட்டி செய்கிற போராட்டத்தில் எங்கள் எம்பிஸு நாங்கள் எப்படி போராடுறோமோ நீங்கள் கவனிக்கணும். ஸோ ஜனங்கள் இன்றைக்கி அது கவனித்தாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ரோட்டு மேலே வந்து இன்றைக்கி ஆல் பார்ட்டிஸு, ஆல் ஜனங்க, லேடிஸு, ஃபார்மர்ஸு, யூத்து, எவ்ரிபடி கேம் ரோட்டு மேலுக்கு வந்துட்டு எல்லாருமே இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்தால் தான் எங்கள் ஏபி டெவலப் ஆகிறதுக்கு இருக்கும். ஸோ சந்திரபாபு நாயுடு நம்பினதுனால 4 வருஷம் நம்ம வந்து எல்லாமே பின்னுக்கு போயிட்டோம். இப்போவது நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி கூட இருந்து இந்த சென்ட்ரல் மேலே ப்ரெஷர் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரே வாக்கு மேலே நிற்கிறோம். ஸோ இன்றைக்காவது இங்கே மோடி சார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஆனால் உங்கள் காவேரி இஷ்யூக்காக
வந்தவங்கள போலீஸ் ஃபுல்லாக துரத்திருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே அவரை மீட் பண்ண முடியல. ஆனால் இங்கேருந்து உங்கள் மீடியா மூலமாக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், டிமாண்ட் பண்ணுறோம். நீங்கள் ப்ராமிஸ் பண்ண ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் இருக்கிற எல்லாமே எங்களுக்கு செய்யணும். ஸோ திருத்தணி டு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ஸில் ஹையஸ்ட் இன்கம் இருக்கிற ஸ்டேஷன் ஏகாம்பரக்குப்பம். ஸோ ஏகாம்பரக்குப்பத்தில் விவஸ் செக்ஷன் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் அந்த டயிங்க்காக இல்லை அவங்களோட ஒர்க்குக்காக அவங்க வந்து போகிறதுக்கே அங்கே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் இருக்கும். ஸோ அங்கே அவங்களுக்கு ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் இல்லை, ஆர்யூபி இல்லை, அண்ட் இவங்க எது வெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 4 வருஷமாக சொல்லிட்டே இருக்காங்க. இங்கே வந்து கேட்டால் உங்கள் ஏபி கவர்மெண்ட்டு 10 crores எங்களுக்கு டிபாசிட் பண்ணோம், அவங்க பண்ணலை, அதனால் நாங்கள் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து முன்னுக்கு வந்து அந்த 10 crores டிபாசிட் பண்ணி அங்கே இருக்கிற